வணக்கம் மாணவர்களே இன்று நாம் இரண்டாம் வகுப்பில் உரைநடை பகுதியில் பயன் தரும் நூலகம் அப்படின்ற ஒரு கதை பகுதியை பார்க்க போகிறோம் ரெண்டு மாணவர்களிடையே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அதாவது உரையாடல் பேசுவீங்க இல்லையா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நூலகம் அப்படின்னா என்னம்மா நூலகம் அப்படின்னா லைப்ரரி லைப்ரரியில் என்ன இருக்கும் லைப்ரரினால என்ன யூஸு லைப்ரரி அப்படின்னா புத்தகங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் என்ன பண்ணுறாங்க லைப்ரரின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து நூலகம் அதை நூலகம்னு சொல்லலாம் இன்னொன்று புத்தகசாலை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்மளோட பள்ளிக்கூடத்தை கூட உங்களுக்கு பள்ளிக்கூடம் மட்டும்தான் தெரியும் ஆனால் பாடசாலை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இல்லையா இப்போது இந்த பல் பள்ளிக்கூடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் பாடங்களை படி படிக்கிறோம் அப்படி பாடங்களை படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க டீச்சர்ஸ் கிட்டேயே நிறைய டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ டீச்சர்ஸும் சொல்ல முடியாமல் வீட்டில் இருக்கவங்களும் சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த மாதிரியான எல்லாம் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அப்புறம் இங்கிலீஷு தமிழ் எல்லாத்துக்குமே தேவையான புக்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் பேர் தான் லைப்ரரி இங்கே பாருங்கள் உங்களுக்கு இந்த படத்தில் நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த பில்டிங் இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எட்டு மாடிகளை கொண்டிருக்கு தரைதளத்தோடு சேர்த்து எட்டு மாடிகளை கொண்டு இருக்குது எயிட் ஃப்ளோர்ஸ் சரியா கிரவுண்ட் ஃப்ளோரை தவிர்த்து ஏழு மாடிகள் இருக்கா இந்த நூலகத்துக்கு இந்த லைப்ரரிக்கு சென்னையில் இருக்குது அடையாரில் உங்களால் முடிஞ்சால் அம்மா அப்பா கிட்டே சொல்லி குவாரண்டைன் முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் பாருங்கள் நிறைய புக்ஸ் இருக்குது கிட்ஸுக்குன்னே ஒரு செக்ஷன் இருக்குது அங்கே போய் பாருங்கள் சரியா இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு மாணவர்கள் பேசுகிறாங்க யார் யார் அப்படின்னா பாலு மற்றும் கவிதா பாலு கவிதா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கவிதா கதை படிக்கின்றேன் பாலு பீர்பால் கதையாக படிக்கின்றாய் கவிதா இந்த கதை நன்றாக இருக்கின்றது அதுக்கு பாலு சொல்கிறான் மிகவும் நன்றாக இருக்கின்றதா கவிதா சொல்கிறா ஆமாம் மேலும் படிக்க ஆர்வம் ஊட்டுகின்றது ஆர்வம் அப்படின்னா விருப்பம் ஊட்டுகின்றது அப்படின்னா மேலே மேலே ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாலு அப்படியா நீ படித்தவுடன் எனக்கு இந்த புத்தகத்தை தருகின்றாயா அப்படின்னு பாலு கேட்குறான் நீ படித்து முடிச்சு இந்த புத்தகத்தை என்ன பண்ணு எனக்கு கொடு கவிதா தருகிறேன் பாலு சொல்கிறான் நீ இந்த புத்தகத்தை எங்கிருந்து எடுத்தாய் கவிதா வா உனக்கு காட்டுகின்றேன் பாலு என்ன இங்கு இவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன எல்லா புத்தகத்தையும் நாம் எடுத்து படிக்கலாமா அப்படின்னு பாலு கேட்குறான் அதுக்கு கவிதா ஆமாம் இங்குள்ள எல்லா புத்தகத்தையும் நாம் எடுத்து படிக்கலாம் இதற்கு நூலகம் என்று சொல்வார்கள் இதன் மற்றொரு பெயர் புத்தகசாலை நான் சொன்னேன் இல்லையா புத்தகசாலை சாலை அப்படின்னாலும் கூடம் அந்த மாதிரி அர்த்தம்தான் பாலு இங்கு ஏன் எல்லோரும் அமைதியாக படிக்கிறார்கள் ஏன் வந்து இந்த இடத்துல லைப்ரரியில் ஏன் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படின்றத கவிதா சொல்கிறா அமைதியாகத்தான் படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அனைவரும் படிக்கலாம் யாருக்கும் இடையூறு இருக்காது அல்லவா இடையூறு அப்படின்னா தொல்லை டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாலு இங்கு கதை புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கின்றனவா அப்படின்னு பாலு கேட்குறான் அதுக்கு கவிதா என்னென்ன புத்தகங்கள் இருக்குது அப்படின்றத சொல்கிறான் கதை புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரியான சிறுவர்களுக்கு அதாவது குட்டீஸ்க்கு ஆனால் நிறைய காமிக்ஸ் இருக்குது அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது காமெடி ஸ்டோரிஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நாவல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து த்ரில்லர் ஸ்டோரிஸு அப்புறம் உங்களுக்கு தேவையான கார்டூன் ஸ்டோரிஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் கவிதா இல்லை தலைவர்களின் நூல்கள் பாட நூல்கள் அறிவியல் சார்ந்த நூல்கள் பொது அறிவு நூல்கள் பத்திரிகைகள் முதலிய அனைத்தும் இங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா துறைகளில் சம்மந்தப்பட்ட நூல்களும் இங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் பாலு கேட்குறான் நமக்கு தேவையான புத்தகத்தை நாமே எடுத்து படிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கவிதா ஆமாம் நாமே எடுத்து படிக்கலாம் புத்தகத்தை படித்த முடித்தவுடன் மீண்டும் என்ன பண்ணணுமா நாம் எடுத்த இடத்துலேயே அதனை வைக்க வேண்டும் எடுத்த இடத்துலையே அங்கே கொண்டு போய் வச்சிடணும் ஏனோ தானோன்னு வீட்டில் போட்டு போகிற மாதிரி போடக்கூடாது பாலு கேட்குறான் எனக்கு ஒரு கதை புத்தகத்தை நீ எடுத்து தருவாயா அதுக்கு கவிதா உனக்கு பிடித்த புத்தகத்தை நீயே எடுத்துக்கொள் அப்படின்னு பாலு கிட்டே சொல்கிறான் அதுக்கு பாலு சரி நானே எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு கவிதா எடுத்து படி நாம் படித்த கதையை மற்றவருக்கும் சொல்வோம் நம்ம என்னென்ன படித்தோமோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் பாலு அதனால் என்ன பையன் கவிதா சொல்கிறா புத்தகத்தை படித்தால் நம் அறிவை பெருக்க முடியும் அதனால தான் என்ன பண்ணுறது கிளாஸில் கூட உங்களுக்கு எதனால் நல்ல விஷயங்கள் தெரியும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் என்ன பண்ணணுமா ஷேர் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது உங்களோட அறிவு என்ன ஆகும் இன்னும் பல மடங்கு பெருகும் அறியாத செய்திகளையும் நல்ல கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு சொல்வதால் அவர்களும் தெரிந்து கொள்வதுடன் அவர்களுக்கு புத்தகத்தை படிக்க ஆர்வத்தையும் தூண்டும் நீ சொல்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா பத்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் என்ன பண்ணுவாங்க உன்ன மாதிரியே புக்ஸ் படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க நீங்களும் இங்கே இந்த வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களுமே தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லா புத்தகங்களையும் எடுத்து செய்து ஒரு ஒரு எழுத்துக்களாக ஸ்பெல் பண்ணுங்கள் கூட்டி படிங்க அப்போ தான் படிக்கக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக வரும் இல்லையா ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே டீச்சர்ஸ் எல்லாமே உங்கள் கிளாஸ் போயின்ட்டுருக்கு இல்லையா நாங்களும் வீடியோ எடுக்கிறோம் லெசன்ஸ் அனுப்புகிறோம் மட்டும் இல்லாமல் நீங்களும் படிக்கிற பழக்கத்தை உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு செய்ங்க தயவுசெய்து அதுக்கு பாலு சொல்கிறான் நானும் படித்து சொல்கிறேன் கவிதா சரி வா இருவரும் வீட்டிற்கு செல்லலாம் அப்போ என்ன பண்ணுறாங்க லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அந்த நூலகத்துலேருந்து கிளம்புறாங்க மாணவர்களே நீங்களும் என்ன பண்ணணும் கவிதா பாலுவை போல் படிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்திக்கணும் என்ன பண்ணணும் படிக்கக்கூடிய பழக்கத்தை அதிகப்படுத்திக்கணும் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்